வணக்கம் நேரலே. இன்றைக்கு யாழ்ப்பாண முறைப்படி பத்திய தூள் வச்சு காட்ட போகிறேன். அதுக்கு பத்திய தூள் முதலே இப்படி அரைச்சிருக்கிறது பவுடர். இதுக்க மல்லி, மிளகு, செத்தல் மிளகாய் ரெண்டு, சீரகம், வேர்க்கம்பு எல்லாம் போட்டு இது கடிச்சிருக்கு. வேர்க்கம்பு போட்டபடியாக இஞ்சி இந்த அளவு துண்டு போட்ட காணும். அதுபோல் உள்ளி உரிச்சி வச்சுருக்கு, தேங்காய் சொட்டு சுடுறதுக்கு வச்சுருக்கு, வெங்காயம், வெந்தயம், உப்பு, மீனங்காய் கழுவி வச்சுருக்கேன். மீன் பத்தியத்தூளுக்கு பத்திய கறி வைக்கிறதுக்கு அங்கே நெருப்பில் சுட்டு தான் வைக்கிறது. எனக்கு அந்த வசதி இல்லாதால நான் இந்த தண்ணித்தன்மை போக மட்டும் இந்த சொட்டுகளை காய்ச்சியில் போட்டு வறுக்கிறேன். இவ்வளோ பீஸ் போட்டால் காணும். தேங்காய் கொஞ்சம் நேரம் வறுத்த பிறகு காட்டுறணும் உங்களுக்கு. இப்போ நல்ல வடிவாக சுட்டு முடிஞ்சது. இதை நெருப்பில் சுட்டால் தான் என்ன பருமண்டாலும் பரவாயில்லை. தாய்ச்சியில் போட்டு இவ்வளோ நீர்த்தன்மையில் எடுத்தாச்சு. இனி இதை கிரண்டரில் போட்டு அரைப்போம். இப்போ அரைக்கிறதுக்கு வறுத்த தேங்காய் சொட்டு, மீன் பத்தியத்தூள் வைக்கிறதுக்கு அரைச்ச தேங்காய் சொட்டு போடுறேன். உள்ளி போடுறேன். இஞ்சி துண்டு போடுறேன். அதே நேரம் மேசக்கரண்டியால் இடித்து வச்ச பத்திய தூளில் ரெண்டு மேசக்கரண்டி உள்ளாடி தண்ணி விட்டு இறைச்சி போட்டு முழுக்காம். இப்போ மீன் பத்திய கறி வைக்கிறதுக்கு மீன் விழா மீன் கண்டி கழுவி இதில் போடுறேன். இப்போ கறிக்கு தேவையான சின்ன வெங்காயம் மட்டும் வச்சுருக்கேன் போடுறோம். கறிக்கு தேவையான வெந்தயம் போடுறோம். கறிக்கிறவா கருவேப்பிலை போடுறோம். நல்லபடி கரைச்சி வச்சுருக்கேன். கறிக்கிழவாக கொஞ்சம் போடுறேன். இப்போ அரைச்சி வச்சிருந்த சிறகு தூ பத்திய தூளை போடுறேன். பத்தியம் சிறகு அரைச்சி வச்சு இஞ்சி உள்ளி வாங்கி தரைச்சேன். இப்போ தண்ணி விட்டு இதை கலக்கிட்டு சரிக்கா. மீனுக்கு மட்டமாக விட்டால் சரி. இனி இந்த கறிக்கு அளவான உப்பு போடும். இப்படியே அடுப்பை போட்டு கொதிக்க வச்சா சரி. அடிக்கடி மீனை போட்டு ஆப்பியை போட்டு கலைக்க வேண்டாது. சும்மா இதாலே கலக்கி விட்டால் தானே. அப்போ தன் படிய வேகம் மூடி விடுவேன். இப்போ சூடு வந்த கொதிக்கிறது வந்தது நல்ல வாசம் வணக்குது. ஒரேடியே சும்மா கரண்டி வைக்காமல் இப்படி வேறு இப்படி ஆட்டி விட்டுறேன். கொதிக்கட்டுங்க வந்து சரியாக 20 நிமிஷம் பத்திய மீன் கறி ரெடியாக வந்துட்டு வாசம் பண்ணா அந்த மாதிரி நல்ல வாசமாக இருக்குது. அளவாகவும் இதாகவும் வடிவாக வந்திருக்கு. மீன் எல்லாம் வந்து கறியெல்லாம் நல்லா தடித்து நல்ல பக்குவ நிலையில் இருக்குது. இனி இறக்கப்புறம் அடுப்பு நிப்பாட்டம். பத்திய மீன் பத்திய கறி நல்ல 20 நிமிஷம் ஆகிய சரியாக 20 நிமிஷம் வந்திருக்கு அடுப்பில்.
வடிவாவிந்து நல்ல வடிவாக வந்துட்டு நீங்களும் இப்படி செய்து பார்த்து மகளுங்கள். இது வந்து வருத்தமான நாட்கள், பிள்ளை பிறந்தா 10 நாளைக்கு பிறகு சாப்பிடலாம், வருத்தமான நாட்கள் சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகளோட எல்லாருக்கும் உகந்த கறி. உங்களை இப்படி உங்களோட அபிப்பிராயங்களை கொமெண்ட்ல தெரிவிங்கோ, லைக் பண்ணுங்கோ. நன்றிகள்.